அஸ்ஸலாமு அலைக்கும் ஜும்மா முபாரக் உங்கள் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் இல்லாமல் பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் பல முக்கியமான செய்திகளை பற்றி போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடரும் சப்போர்ட் பண்ணுங்க கோயத்து தினார் மதிப்பும் உள்ளதாக பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் நான்கு சதமாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு இருநூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய் எழுபத்தி ஐந்து சதமாக உள்ளது இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும் அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம் இந்தியாவுக்கு இருநூற்றி எழுபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு சதமும் இலங்கைக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் பதினெட்டு சதமாகவும் உள்ளது ஜமியாக்கள் உள்ள மிஷின்கள்ல நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க கட்டணம் ஒன்றே கால தினாதான் நடைபெறாங்க கொ பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிருக்காங்க இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்ற சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும் அதே போல இன்னொரு முக்கியமான விடயம் நீங்க பணம் அனுப்பும் போது உங்களோட சீட்டை எக்ஸ்சேஞ்சில் வந்து செக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் தருவாங்க அந்த நேரத்துல தயவு செய்து செக் பண்ணி பாத்துக்கோங்க நேம் அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் பேங்க் நேம் எல்லாமே சரியா இருக்குதா அப்படின்றது யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோர்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு ஐம்பது இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணம் விடுறாங்க அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோர்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் விடுறாங்க யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறிவிடுறாங்க ஏசியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் இருநூற்றி ஐம்பது ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினம் ஐநூறு ஃபீல்ஸ் போன்ற வெவ்வேறு கட்டணங்களும் மறவிடறாங்க கோயத்தில் அல்நாதா ஏஆர் பை அமான் எக்ஸ்சேஞ்ச் யூஜே அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் லூடு எக்ஸேஞ்ச் ஜோயாலு ஒமான் பஹரை எக்ஸ்சேஞ்ச் பிஇசி வேர்ல் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச் சஜில் எக்ஸ்சேஞ்ச் மலிக் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்ச்கள் இருக்குது கோயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் ஒவ்வொரு மாதிரியான கட்டணங்கள் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் ஒவ்வொரு மாதிரியான ரேட் இது வந்து தொடர்ந்துமே இந்த நாட்டில் நடக்கிறது தான் ஆனாலும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் இலங்கைக்கு தற்போதைய சூழல் ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க ஆனா அது நூறு தினாருக்கு உட்பட்ட தான் இருக்கணும் ஆனா இந்தியர்களுக்கு மஷல்லா இருநூற்றி எழுபத்தி மூன்று தினம் எழுபத்தி ஐந்து ஃபில்ஸுக்கு வரைக்கும் வந்துருக்குது பணம் அதிகரிக்கிறதுன்னு சந்தோஷப்பட முடியாது ஏன்னா நாட்டில் பண வீக்கம் அதிகரிக்குது அப்படின்றதுக்கு தான் அர்த்தம்

ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்க தின் விலை இருபத்தி இரண்டு தினார் இருபத்தி ஆறு கிராம் இருபத்தி நான்கு கேரட் இருபத்தி நான்கு தினார் மூன்று நாட்களுக்கு முன்பு தங்கம் விலை கொடுத்து வாங்குங்க சொன்னேன் அதுக்கு முன்னாடி வாங்காதீங்க அப்படின்னு சொன்னேன் இப்பவும் சொல்றேன் வாங்காதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசியம் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னா வாங்குங்க இல்ல இன்னொரு மாசம் கழிச்சு சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பொறுமையா இருங்க பார்க்கலாம் விலை கம்மியாகதான் தமாம் விமான நிலையத்தில் திடீரென தீப்பிடித்த விமானம் പയണികൾ പതട്ടത്തിൽ അതേപോലെ ജഹറാ പകുതിയിൽ പതെ പതെക്ക വയ്ക്കും സംഭവം ഉച്ചപച്ച സോകം ഇത് ജഹറാഫിൽ ഇതോ പുതിയ രഹസ്യ കാവൽ തെണുകൾ വരവിൽ നിയമനം ആപത്ത് അടുത്തത് വരപ്പോകുന്നത് ഈരാനി അടുത്ത കട്ടത്തിട്ടം കുത്തേ പോതയാൽ അളിപ്പതാ இதோ மீண்டும் நான்கு பேர் கடல் மார்க்கமாக போதைப் பொருள் கடத்தலில் ஓமான் நாட்டில் இருக்கும் நண்பர்களை அவசர செய்தி என்று அறிவியுங்கள் ஓமானில் அவசர சூழல் பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் வானியலாளர் ஆதலால் சாதுன் இந்தியா தாய்லாந்து மற்றும் அண்டை நாடுகளில் மேகங்களின் அளவு குறைந்த காற்றழுத்தம் மற்றும் பலத்த மழை ஆகியவை குவைத்தல் இன்று புழுதிக்கு காரணமாகும் என்று தெரிவித்திருக்கின்றார் அதே போல் செய்து போகாதீங்க போகாதீங்க போனீங்கன்னா மாட்டுவீங்க எண்ணத்துலலாம் மாட்டுவீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க வப்ரா கேப் சால்மி இந்த மாதிரி ஒரு சில பகுதிகளில் இன்னைக்கு மணல் காற்று நேற்றைய தின மணல் காற்றால் ரோடுகள் எல்லாமே இந்த நிலையில் தான் இருக்குது லேண்ட் ரூவர் ரேஞ்ச் ரூவர் இந்த மாதிரி வண்டிகள்னால் போகலாம் பெரிய கனரக வாகனங்கள் ஓகே

மணலில் புதஞ்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வண்டியை ரேஸ் பண்ணி ரேஸ் பண்ணி ஒன்று டயர் தேஞ்சு போகும் இல்லையா என்ஜின் சூடாகும் இந்த நாட்களில் இறங்கி தள்ளவும் முடியாது ரொம்ப கவனம் இன்றைக்கி லீவு போகிறவங்க வெளியில் இந்த ஜக்கோர் வஃப்ரா பக்கமெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மணல்களில் மட்டும் வண்டி இறக்கிறாதிங்க இதுதான் இன்றைக்கி பரபரப்பான செய்தியாக சில செய்தி சேனல்களில் வெளியாகும் போல வீல் சிஸ்டம் தீ பிடித்ததால் எகிப்திய விமானம் ஒன்று தமாம் விமான நிலையத்தில் பதட்டமான சூழலுக்கு உள்ளாக்கியது அதே போல் பயணிகள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டார்கள் இந்த சூழல்ல விமானத்தில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டது பயணிகள் அனைவரும் அலகம் தில்லில்லா எந்த ஒரு காயமும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அலஹம்துல்லா விமான பயணம் என்பது போய் இறங்கும் வரைக்கும் இறைவனுடைய நாட்டம் எதுவும் அதுதான் இன்ஷா அல்லாஹ் யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளலாம் ஓமான் நாட்டில் இருந்து என்னுடைய செய்தி பார்க்கக்கூடியவங்க அதே மாதிரி ஓன்மான் நாட்டில் உங்களுடைய நண்பர்களோ குடும்பங்களோ யாராவது இருந்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியப்படுத்துருங்க தற்போதைய சூழல் ஓமான் நாட்டில் ராயல் ஓமான் போலீஸ் தற்போது அதிரடியான தேடுதல் பணிகள் மற்றும் சோதனைகளை முன்னெடுத்து வராங்க நாட்டில் பத பதட்டமான சூழல் பதட்டமான சூழல் மட்டுமல்லாது இப்போ ரீசெண்டாக நடந்த தீவிரவாத தாக்குதலால் கொஞ்சம் பயங்கரமான சூழலும் உருவாகி இருக்குது பல எழுத்தாளர்கள் பல முக்கியஸ்தர்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் ஒமான் நாட்டுக்களும் ஒரு பேரினவாதத்தை தூண்டும் ஒரு முயற்சி நடந்து வருகிறது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க என்னடா இன பிரச்சனை மத பிரச்சனை மொழி பிரச்சனையெல்லாம் நம்ம நாடுகளில் தான் இருக்கும் இந்த அரபு நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்களுக்குள்ள என்னென்ன மனித இன பிரச்சனை மத பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு குழுக்களிப்பேன் ஷியா சுன்னா இந்த மாதிரி இந்த டீம்களுக்குள்ளே வந்து கலவரத்தை உண்டு பண்ணும் வகையில் தான் இந்த தாக்குதல் இருந்திருக்குது அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக தெரிவிச்சிருக்கிறாங்க இதை பற்றி அனலைஸ் பண்ணினதுக்கு அப்புறமா அதே போல் இப்போதே சூழல்ல இது வந்து ஆரம்பம் கொய்த் நாட்டில் தான் ஒரு பாடசாலை சிறுவனை கைது பண்ணினாங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மூணு கொய்த்து குடிமக்கள் மற்றும் டூனிஸ் நாட்டு சார்ந்தவங்க கைது பண்ணப்பட்டாங்க கொய்த்துக்கு தான் முதல் டார்கெட் வச்சது ஆனால் குறி தப்பினதுக்கு அப்புறமா அடுத்ததாக ஓமானில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அப்படின்றத ஒட்டுமொத்தமாக பல சமூக ஊடகங்களும் இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க எல்லா நாடுகளையும் அல்லாஹ் அல்லாஹுபானுகத்தாலாக பாதுகாக்கட்டும் சில தீய சக்திகள் அதேபோல இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பொறு பொறுக்க முடியாத ஒரு சிலர் இதில் வந்து முக்கியமா ஈடுபடுறாங்க அப்படின்றதையும் வெட்ட வெளிச்சமாக தெரிவிச்சிருக்காங்க நேற்றைய தினம் குழுவுல பேசும்போது ஒரு சில முக்கிய விடயங்களையும் எடுத்து எத்தி வைத்தார் சகோதரர் அதே மாதிரி ஒரு சில விடயங்களை அவர் சொன்னார் அது வந்து நீங்களும் கேட்டுக்கோங்க அரபி தெரிஞ்சவங்க இந்த நாட்டில் அளவான ஒரு அமைதியற்ற சூழலை உருவாக்குறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்றாங்க அப்படின்றது தெரியும் ரொம்ப இருங்க அதே மாதிரி சந்தேகத்துக்கிடமான எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி உடனே ஒன் ஒன் டூக்கு தெரிவிங்க அதே மாதிரி ஒமான் நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்க அந்த நாட்டில் இப்போதைக்கு குற்ற புலனாய்வுத்துறை ரகசியமாக வந்து சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க சிஐடி போட்டுக்கிறாங்க எல்லா இடங்களையும் தேவை வெளியில் சுற்றுவதை தவிர்த்துக்கோங்க اتقبل افهم فاهم الف... الموضوع عنه. وانت ما راح تصير سني فاهم الموضوع ف اهدوا شويه واحد حرني ما واحد عراقي بنو اميه انا بنو اميه <applause> شك... انا شكو بنو اميه بعدين اذا تبي صدق يعني ترى ليش الغل هذا على, على الخليج السعوديه ومدري شنو ترى اللي تشوفونهم هذول لو نسوي دي ان اي ترى نصهم ساده اي 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 سودي دي يعني من السيد من اللي مفلم كل واحد لبس له قال انا سيد مو بكيفك المهم هذول اللي تشوفونهم في الخليج هذول احفاد الصحابه هذول اللي دخلوا العالم بالاسلام هذول اللي فتحوا الدنيا هذول اللي هم فضل على الكوكب اجدادنا واهلنا وتاريخنا فاحنا نصوم فقط انا واحد من الناس اصوم لان حديث الرسول صلى الله عليه وسلم ان انا اصوم التاسع فتشوف واحد صايم التاسع والعاشر والعاشر وال11 او العاشر بروحه لا والله صايم فرحان مقتل حسين انت حمار ولا شنو مخك فرحان شلون عموما الله يهديكم ويصلحكم او ياخذكم بشكل عام يعني اي والله كلكم والله آه يا الله يصلحكم يا الله ياخذكم لان كذي الوضع اهبل الله يوفقكم سلام அப்போ புரியலை இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி ஈரான் எதுக்கு சண்டை பிடிக்கிறாங்க எதுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் ஆரம்பமே தற்போது குவைத் பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொர்ரா எண்ணெய் தோண்டுதல் மற்றும் கட்டுமான பணிகளை தொடங்குகிறது என்று தெரிவித்திருக்கின்றது அதே போல் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எண்ணெய் எடுக்கும் நடவடிக்கைகளுக்காக ஏழு பில்லியன் தினார்களை நிறுவனம் செலவிட உத்தேசித்துள்ளது இது வந்து கிட்டத்தட்ட பல மில்லியன் பீப்பாய்களை வழங்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல் தற்போதைய சூழலில் ஈரான் நாட்டிலிருந்து நான்கு நபர்கள் கொய்த்துக்கள் போதைப் பொருட்களை கொண்டு வந்த சூழலில் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோகிராம் கஞ்சா மற்றும் பல வகை பிஞ்சாக்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் பிடிபட்டுட்டாங்க அலமது இந்த நாட்டை ஒன்று ஆயுதத்தால் அழிக்கலாம் அல்லது அறிவுபூர்வமாக அழிக்கலாம் இன்னொன்று அந்த அறிவை மலுங்க அடித்து அழிக்கலாம் அதில் இப்போ மூன்றாவதாக தேர்ந்தெடுக்கிற வழிதான் இப்போ ஒரு சிலர் இந்த அறிவை மழுங்க அடிக்க வைக்கிறது போதையை கொடுத்து இளைஞர் சமுதாயத்தை மொத்தமாகவே சீர்குலைத்து நாட்டுடைய வளர்ச்சி பொருளாதாரம் எதிர்கால சந்ததி சமுதாயம் மொத்தமாகவே இதுக்கு ஆகிட்டாங்கன்னா இந்த நாட்டையே சீர்குலைச்சிடலாம் அப்படின்ற சில தீய சக்திகளுடைய எண்ணமாக கூட இருக்கலாம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இனி குவைத் நாடாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற நம்மளாக இருந்தாலும் சரி தயவு செய்து போதைப் பொருள் விடயங்கள்லேருந்து தவிர்த்துக்கோங்க ஆயுள் தண்டனை இல்லைன்னா மரண தண்டனை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெண் காவல் அதிகாரிகள் நியமனம் பெண் காவல்துறை அதிகாரிகள் நியமிச்சா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க புதிய டீம் களமிறங்குது இதுதான் நம்மளுக்கு ஆபத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உள்துறை அமைச்சராக ஷேக் தலால் காலி தாமட்ட சபா அவர்கள் இருந்த நேரத்தில் சலூன்களில் பெண்கள் சலூன்களில் திடீர் சோதனைகள் திடீர் சோதனைகள் பல இடங்களிலேயும் ஐநூறு பேர் இருநூறு பேர் முந்நூறு பேர் ஒவ்வொரு நாளும் ஒரு இரண்டு நாளைக்கு ஒருக்கா கைது பண்ணப்பட்டிருக்காங்க இன்னைக்கு இருநூறு பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஐநூறு பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க தொடர்ந்து நம்மளுடைய செய்தியை பார்த்துருப்பீங்க அந்த காலகட்டங்களில் சாத் அப்துல்லா அகாடமியில் புதுசாக ஜோயின் ஆகின பெண் அதிகாரிகள் கொஞ்சம் பேர் தான் இந்த சலூன்களில் அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல அவங்க சாதாரணமாக சலூனுக்கு போவாங்க ஹேரிங் பண்ணக்கூடிய அந்த மேலங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கடைசியாக அவங்களோட ஐடி கார்டு எடுங்க லைசன்ஸ் எடுங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்கும் போது தான் பல பேர் மாட்டியிருந்தாங்க இப்போ புதிய டீம் அப்பாயிண்ட் ஆகியிருக்குது அல்லாஹ் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் துவா செய்கிறது ரொம்ப கவனமாக இருங்க எப்படியுமே புதிய டீம் அப்பாயிண்ட் ஆகும்போது அவங்களுக்கான ஒரு டாஸ்க் எப்படியுமே கிடைக்கும் அந்த டாஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் சோதனைகளுக்கு போவாங்க அதே மாதிரி ஒரு சில இடங்களில் இந்த ரகசிய போலீஸ் அதிகாரிகளாகவும் போவாங்க தயவுசெய்து கவனமாயிருங்க ஜஹரா பகுதிகளில் நடந்த சம்பவம் பதை பதைக்க வைக்கும் இந்த சம்பவம் உச்சபட்ச கொடூரம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு இளைஞருக்கு தோல்பட்டையில் கழுத்தில் தொடையில் வயிற்றில் முதுகில் கத்தியால் குற்றி அதே போல காதை அறுத்து உயிரை எடுக்க முயற்சி செய்த சம்பவம் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போதே மெய்ஸ் இருக்குது ஜஹரா பகுதிகளில் நடந்த சம்பவம் இது இந்தளவு ரூடாகவும் நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது அந்த பகுதிக்கே சாரும் அந்த பெருமை டெலிவரி லேட் ஆகினா துப்பாக்கியால் சுடுறது ஓட்டுநருக்கு வண்டியில் வச்சு தீயிட்டு கொளுத்துறது பனிப்பெண்ணை தொங்கவுறது இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள் தொடர்ந்துமே வந்து கொண்டே தான் இருக்குது இது ரொம்ப அதிக உச்சபட்ச ஒரு சைக்கோடைய வேலை மாதிரி தான் இருக்குது எல்லா உடம்புல உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் தனித்தனியாக பண்ணியிருக்கிறாங்க வச்சு செஞ்சுருக்குறாங்க ரொம்ப கவன மக்களே ஜஹா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க இது சம்மந்தமான விசாரணைகள் மற்றும் இது சம்மந்தப்பட்டவர்களை கைது பண்ணக்கூடிய வேலை திட்டங்கள் ஆரம்பமாகி இருக்குது கோயத்துடைய துறை ஐம்பத்தி ஐந்து வியாபார தலங்கள் மற்றும் ஸ்டோர்களை உடனடியாக மூடி சீல் வச்சுருக்கிறாங்க தீ தடுப்புக்கான எந்த ஒரு முன் ஆயற்றமும் இல்லாமல் அதே போல் எந்த ஒரு ஏற்பாடுகளையும் செய்வதற்குரிய முயற்சிகளையும் இல்லாமல் இருந்ததால் உடனடியாக இந்த வியாபார தலங்கள் மற்றும் ஸ்டோர்கள் மற்றும் சில தளபாட கடைகள் சீல் வைக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக கடலோர காவல் படை தீயணைப்புத்துறை நீரில் மூழ்க கூடிய நிலைமையிலிருந்து ஒரு படகை மீட்டு உடனடியாக அதிலிருந்து தொழிலாளர்களை மீட்டிருக்கிறாங்க கடற்தொழிலாளர்களை தொழிலாளர்களே தயவு செய்து ஜாக்கெட் லைஃப் ஜாக்கெட்டை அணிஞ்சுக்கோங்க அதே மாதிரி படகு எடுத்துகிட்டு கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிலைமை என்ன நல்லா இருக்குதா எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அடுத்ததா ஐந்தாவது ரிங் சாலை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை இன்றிலிருந்து எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை விடியட் காலை இரண்டு மணியிலிருந்து காலை ஐந்து மணி வரைக்கும் ரோடு வந்து டைரக்ஷனை வந்து டேர்ன் பண்ணி விடுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க டைவர்ஷன் பண்ணுறாங்க இது எதுங்கில் பார்த்தீங்கன்னா இபினல் ஸ்ட்ரீட் அறுநூற்றி ஓரா நம்பர் ரோடு அதுக்கு தான் டைவர்ஷன் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை ஐந்து மணியிலரு ஐந்து மணி வரைக்கும் அதிகாலை இரண்டு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் உட்பட்ட காலப்பகுதிகளுக்குள்ள அதுக்கப்புறமா சுமூகமான நிலைமைக்கு வந்துடும் அந்த அதிகாலை நேரத்தில் மட்டும் ஓட்டுநர்கள் கொஞ்சம் கவனம் ஐந்தாவது சாலை அவென்யூஸ் இக்கேக்கு முன்னாடி அடுத்ததாக கோய்த்துடைய பல பகுதிகளிலையும் அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வராங்க கோய்த்துடைய முனிசிபாலிட்டி இந்த சந்தர்ப்பத்தில் வணிக வர்த்தக அமைச்சகம் மற்றும் வணிக சொத்துக்கள் மற்றும் அவை நகராட்சி தேவைகளுக்கு இணங்குவதை வெளிப்படுத்தும் பிரச்சாரமாக இந்த ஆய்வு பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பல பகுதிகளையும் அதிரடியான சோதனைகளை முன்னெடுத்து வராங்க கொய்த்துடைய முனிசிபாலிட்டி தயவு செய்து கவனமாக இருங்க وطول فترة الحملة تقريبا حصدنا تقريبا بما يعد 960 عقار وطبعا بعض العقارات الاستثمارية تجاوبوا معانا والبعض الآخر اتخذنا فيه إجراءات من ومحضر مخالفة وشمعنا السر تم الخروج على الكشف على العقارات المخالفة في محافظة الفروانية ورصدها وبداية نعطي إنذار للمالك وإذا استجاب خلال فترة محددة ما نكمل اجراء محضر مخالفة، لكن اذا لم نحصل على اجابه من المالك بخصوص المخالفات المتواجده بالعقار يتم اثبات محضر مخالفة وتحويله لدار الشؤون القانونيه، مخالفات كثيره حاليا في فرق متوزعه بالمحافظه وقاعدين نجمع، حاليا جميع المخالفات تعدت الى تقريبا والله وجه رساله لاخواني اصحاب العقارات الاستثماريه تجاوب معانا وازاله المخالفات لان راستين جميع المخالفات وراح نا... راح نجي عقار عقار في محافظة الكفر نسوي سوين خارطه لجميع العقارات واي واحد ما يتجاوب معانا سيتم اتخاذ اجراءات قانونيه حازمه ومسطره القانون على الجميع. والله الرساله اللي اوجهها يا اخوان يعني حاولوا تزيلون المخالفات بدون لا نمر عليكم واستجيبوا معنا اساس ما يحدث مثل ما حدث بالمنقف وتحصل كارثه கோயத்துடைய அனைத்து கவர்னரேட் பகுதிகளையும் அதிவேக சாலைகள் சுத்தம் பண்ணுவது அதே போல் குடியிருப்பு பகுதிகளில் குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவது இந்த மாதிரியான வேலை திட்டங்களை கொய்துடைய முனிசிபாலிட்டி தொடர்ந்து முன்னெடுத்து வராங்க பாருங்கள் வீடியோ காட்சிகள் ஒவ்வொரு பகுதிகளையும் இன்ச் பை இன்ச்சாக செக் இருக்கிறாங்க அதே மாதிரி முக்கியமான தகவல் அதிவேக சாலைகளில் வாகனம் ஓட்டக்கூடியவங்க குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை இந்த நாட்களில் அதிவேக சாலைகளில் கொஞ்சம் புனர் நிர்மாண வேலைகள் நடக்கும் அதே மாதிரி இந்த சுத்திகரிப்பு வேலைகளும் நடக்கும் ஓட்டுநர்கள் கொஞ்சம் கவனம் வாகனத்தை முடிஞ்ச வரைக்கும் மெதுவாகவே ஓட்டிக்கோங்க வளமையாக போகிற ரோட்டு தானே எப்படியும் எப்பயும் போல தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போகாதீங்க எது வேணாலும் நடக்கலாம் கோய்த்துடைய ரோடுகளை பற்றி சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சிவில் ஐடியோடு வெளியில் போங்க பத்தா இல்லாதவங்க வெளியில் போகிறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி பாலைவன பகுதிகளுக்கு போகாதீங்க பாலைவனம் சம்பந்தப்பட்ட ரோடுகள் எல்லாமே இப்போ இந்த மணல் காற்றால் மூடி போய் இருக்குது அதிகமான மணல் வந்து பாலைவன மணல்கள் வந்து ரோடையே மூடி இருக்குது வண்டி புதையக்கூடிய வண்டியாக இருந்தால் தயவு செய்து கொண்டுட்டு போகாதீங்க ரொம்ப கவனம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம்